வணக்கம். திசைகளில் இந்தியா உலக செய்திகள். இஸ்லாம் பற்றிய தவறான கண்ணோட்டத்தை முறியடிக்க துருக்கி, பாகிஸ்தான், மலேசியா புது முயற்சி. இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிரான மேற்கத்திய நாடுகளின் தவறான கண்ணோட்டத்தை முறியடிக்க துருக்கி, பாகிஸ்தான், மலேசியா ஆகிய நாடுகள் கூட்டாக தொலைக்காட்சி சேனல் தொடங்குகின்றன. சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் 70வது ஆண்டு விழா. மா சேதுங் உடலுக்கு ஜி ஜின்பிங் மரியாதை. சீனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியின் 70வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மா சேதுங்கின் பதப்படுத்தப்பட்ட உடலுக்கு அதிபர் ஜி ஜின்பிங் இன்று மரியாதை செலுத்தியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள தனியார் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் சிலர் பாங்காக்கின் புறநகர் பகுதியில் இருக்கும் ஒரு தொழிற்சாலையில் இன்டர்ன்ஷிப் என அழைக்கப்படும் தொழில்முறை பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இதற்காக கல்லூரி மாணவர்கள் 15 பேரும் தொழிற்சாலை அதிகாரிகள் 3 பேரும் ஒரு பஸ்ஸில் புறப்பட்டு சென்றனர். பஸ் அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் தறிக்கேட்டு ஓடிய பஸ் சாலையில் கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 13 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் தொழிற்சாலை அதிகாரிகள் உட்பட 5 பேரும் பலத்த காயம் அடைந்துள்ளனர். இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் மீது பாலியல் புகார். இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் மீது பெண் பத்திரிகையாளர் ஒருவர் பரபரப்பு பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிரான வழக்கில் நாளை விசாரணை. குடியுரிமை பிரச்சினை தொடர்பான கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிரான வழக்கில் நாளை விசாரணை நடைபெறவுள்ளது. பாராசூட் செயலிழந்ததால் உயிரிழந்த சுற்றுலா பயணி. 20,000 அடி உயரத்தில் இருந்து குதித்த போது பாராசூட் செயலிழந்ததால் கனடாவைச் சேர்ந்த ஜஸ்டின் கைலர் என்ற சுற்றுலா பயணி உயிரிழந்தார். ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் எதிரொலி. பிலிப்பைன்ஸில் 20,000 பன்றிகள் கொன்று குவிப்பு. பிலிப்பைன்ஸில் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் நாடு முழுவதும் பரவி வரும் காரணத்தால் 20,000 பன்றிகளை அந்நாட்டு அரசு கொன்று குவித்துள்ளது. சோமாலியா நாட்டின் பெல்டக்லு நகரில் அமெரிக்க ராணுவத்தின் படைதளம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வந்த அல் ஷபாப் பயங்கரவாதிகள் கொண்ட குழு ஒன்று வாகனம் ஒன்றில் எரிந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டு நேற்று வெடிக்க செய்தது. இதற்கு பழிக்கு பழியாக மற்றும் தற்காப்புக்காக அமெரிக்க ராணுவம் அல் ஷபாப் பயங்கரவாதிகளை இலக்காக கொண்டு 2 வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் 10 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். வாகனம் ஒன்றும் அழிக்கப்பட்டுள்ளது என அமெரிக்க ராணுவம் அறிக்கை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபைக்கு ஒரு வார கால பயணத்திற்கு பிறகு நியூயார்க்கிலிருந்து திரும்பிய மறுநாள் ஐக்கிய நாடுகள் சபையின் பாகிஸ்தானின் நிரந்தர தூதர் மலிஹா லோதியை மாற்றியுள்ளதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. மலிஹா லோதிக்கு பதிலாக நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதியாக முனீர் அக்ரம் நியமிக்கப்பட்டுள்ளார் என பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ரஷ்யாவிலிருந்து ஏவுகணை வாங்குவதற்கான உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஜெய்சங்கர். ரஷ்யாவிலிருந்து ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வாங்குவதற்கான தனது நாட்டு உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறினார். ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பிறந்தநாள், பிரதமர் மோடி வாழ்த்து. ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று ஜார்க்கண்டில் உள்ள ராஞ்சி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஜார்க்கண்ட் பயணத்தை முடித்துக் கொண்ட குடியரசுத் தலைவர் அங்கிருந்து மேற்கு வங்காள மாநிலம் சென்றார். மேற்கு வங்காளம் சென்ற குடியரசுத் தலைவர் கொல்கத்தாவில் அம்மாநில முதல் மந்திரி மம்தா பானர்ஜியை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது மம்தா பானர்ஜியுடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் பிரம்மோற்சவ விழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவ விழாவின் 2வது நாளான இன்று காலையில் சின்ன சேஷ வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடந்தது. ராஞ்சி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் கிரிக்கெட் உலகில் ராஞ்சிக்கு பெருமை சேர்த்தவர் தோனி என புகழாரம் சூட்டினார். அதைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மரியாதை நிமித்தமாக டோனியனை சந்தித்தார். அது மகிழ்ச்சியை தந்தது. நான் அவரிடம், பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் உங்கள் அதீத திறமையால் மக்கள் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறார்கள் என்றேன். மேலும் அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பிரபலமானவர்களின் சாதனைகளையும் நினைவு கூர்ந்தார். பீகாரில் மழை வெள்ளத்தில் சிக்கிய துணை முதல்வர் 3 நாட்களுக்கு பின் மீட்பு. பீகார் மாநிலத்தில் தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய துணை முதல்வர் சுஷில்குமார் மோடி 3 நாட்களுக்கு பின்னர் மீட்கப்பட்டார். எஸ்சி எஸ்டி சட்டம் உத்தரவை திரும்ப பெற்றது உச்சநீதிமன்றம். எஸ்சி எஸ்டி சட்டம் தொடர்பாக மத்திய அரசு தொடர்ந்த சீராய்வு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தனது முந்தைய உத்தரவை திரும்ப பெற்றுள்ளது. பீகார் உத்தரப்பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களுக்கு ஐநா பொதுச் செயலாளர் இரங்கல். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் மழை தொடர்பான விபத்துகளில் உயிரிழந்தவர்களுக்கு ஐநா சபை பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் அனுதாபம் தெரிவித்துள்ளார். அதிமுக பிரமுகர் வணக்கம் சோமு நீக்கம். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் நடவடிக்கை.
அதிமுக பிரமுகர் வணக்கம் சோமுவை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதிகளில் உதயநிதி ஸ்டாலின் 4 நாள் பிரச்சாரம். விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதிகளில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் 4 நாட்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். புதுவையிலும் டெங்கு பரவுகிறது. இதுவரை 13 பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதி. புதுவை அரசு ஆஸ்பத்திரியில் கடந்த 2 நாட்களில் மட்டும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 13 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோடியை கொலை செய்ய சதித்திட்டம். போனில் மிரட்டிய வாலிபர் சிக்கினார். ராஜீவ்காந்தி கொலை செய்தது போல மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டப்படுவதாக கூறிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். 130 கோடி இந்தியர்களின் பங்களிப்பினால் மட்டுமே இந்தியாவை மகத்தான தேசமாக உருவாக்க முடியும் என பிரதமர் மோடி நேற்று சென்னை விமான நிலையத்தில் பேசினார். பிகில் படத்தை முடித்துவிட்டு புதிய படத்தில் நடிக்க விஜய் தயாராகியுள்ளார். இந்த படத்தை மாநகரம், கைதி படங்களை இயக்கி பிரபலமான லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார். இதில் நாயகியாக நடிக்க கியாரா அத்வானி, மாலவிகா மோகனன் ஆகியோர் பெயர்கள் அடிபடுகின்றன. விஜய் சேதுபதி வில்லனாக நடிப்பதாக கூறப்படுகிறது. படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்குகிறது. தற்பொழுது படத்துக்கான லொகேஷன் பார்க்கும் பணியில் படக்குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த படத்தின் முக்கிய காட்சிகளை ராமேஸ்வரத்தில் படமாக்குகின்றனர். கர்ம வீரர் காமராஜரின் வாழ்க்கை வரலாறு வெப் தொடராக தயாராக உள்ளது. ஏற்கனவே காமராஜர் வாழ்க்கை 2004 திரைப்படமாக எடுத்து வெளியிட்டனர். அந்த படம் அரசியல் பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. தமிழக அரசின் சிறப்பு விருதையும் பெற்றது. இதேபோல் த கிங் மேக்கர் என்ற பெயரில் டிவி தொடராகவும் ஒளிபரப்பானது. தற்பொழுது காமராஜரின் வாழ்க்கையை வெப் தொடராக எடுக்கும் முயற்சிகள் நடக்கின்றன. 40 பாகங்களாக இந்த வெப் தொடர் தயாராகிறது. பிரதீப் மதுரம் காமராஜ் வேடத்தில் நடிக்கவுள்ளார். ரமணா கம்யூனிகேஷன்ஸ் தயாரிக்கிறது. பாலகிருஷ்ணன் இயக்குகிறார். ஆன்லைனில் திரைப்படம் வெளியாவதை தடுக்க தயாரிப்பாளர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 9:30 மணிக்கு. இது திசைகளின் தயாரிப்பு.